வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அள்ளி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. நீட் தேர்வு தொடங்கி பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வர ஒரு தெளிவற்ற வாக்குறுதிகளைத்தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. நீட், கியூட் போன்ற மத்திய அரசினுடைய தகுதி தேர்வுகளில் மறுபரிசீலனை செய்ய போகிறோம் அப்படின்னு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பத்தின் பேரில் நடத்தி கொள்ளலாம், அல்லது மாநில அரசினுடைய தரவுகளுக்கு ஏற்றபடி சொந்த தேர்வை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கு. இதே போல தான் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசுகளுடைய கருத்துக்களை கேட்டு மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்பது ஆரம்பம் முதலே காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில் தற்போது இது ரத்து செய்யப்படும் என்ற எந்தவித அறிவிப்பும் சொல்லாமல் அதனை நாங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று காங்கிரஸ் சொல்லியிருப்பது மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 10% இடஒதுக்கீடு என்பது காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சா அனைத்து சாதியினருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி என்பது காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு. இதுவரை உயர் சாதியில் பின்தங்கியவர்களுக்கே இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையில் இனி வங்கிகளில் வரவு வைக்காத லட்சக்கணக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஏழைகளும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. அடுத்ததாக மகாலட்சுமி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய மகளிருக்கு 1,000 ரூபாய் உரிமைத் தொகையினுடைய நீட்சி தான் இது அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய 1,000 ரூபாய் உரிமைத் தொகையே பல்வேறு நடைமுறை சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது. குறிப்பாக ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு மிகாமல் வருமானம் இருக்க வேண்டும், அதே போல குறிப்பிட்ட அளவு தான் மின்சாரம் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களை தமிழ்நாடு அரசு சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 1,00,000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கேள்வியாக மாறியிருக்கு. இது தவிர ஜிஎஸ்டியை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்த காங்கிரஸ் இப்போ தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஜிஎஸ்டி 2.0 என்ற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அதோட ஒரு படி மேலே போயிட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவுகளை சார்ந்த பெண்கள் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள் என்ற தன்னுடைய அதிகாரத்திற்கு துளியும் பொருந்தாத வகையிலான பல்வேறு அறிவிப்புகளையும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. கல்விக்கடன் ரத்து, 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி என்பன போன்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட தெளிவற்ற பல்வேறு வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் மேலோங்கி இருக்கு. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், சிவா.